வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் இவேத் ராஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். அது எதில் செய்ய போகிறேன்னா, சிகப்பு புட்டரிசியில் செய்ய போகிறேன். இந்த ஸ்வீட்டோடைய பேர் வந்து துதர். இதை வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் சொல்லுவாங்க எங்கள் அம்மாலாம். அதனால் நானும் இதை சொல்கிறேன் அவங்கக்கிட்ட. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் வந்து ஃபைபர் நிறைய இருக்குது, அடுத்து வைட்டமின் பி மினரல்லாம் இருக்குது. இது சாப்பிடும்போது ரொம்ப அடிக்கடி இதை எடுத்துக்கலாம். நான் கூட சத்து மாவு கஞ்சியில் கூட இதை நான் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். அந்த வீடியோ கூட இருக்குது. அதில் நான் சத்து மாவு கஞ்சி அரைச்ச இதில் நவதானியத்தில் இதுவும் ஒரு பொருளாக இருக்கும். அதனால் வந்து இது நம்ம அடிக்கடி இல்லைனாலும் எப்பயாவது ஒரு தடவை நம்ம இதை சாப்பிடணும். ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ நம்ம வந்து தோதுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போது தோதுவல் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்றது பார்க்கலாம். அதுக்கு நான் சொன்ன மாதிரி சிகப்பு புட்டரிசியை நான் வந்து எடுத்து ஒரு கப், இந்த கப்பு, இந்த மெஷரிங் கப், இந்த ஒரு கப்பால் எடுத்து இதை வந்து நான் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்சு இதை நல்லா நான் வந்து மை போல் மிக்சியில் நல்லா மாவு ரொம்ப எவ்வளோ நைஸாக அரைக்கணுமோ அரைச்சிருக்கிறேன். இது கூட சேர்க்கறதுக்கு 125 ml தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். சர்க்கரை வந்து இந்த கப்புலேயே 1/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இது கூட வந்து சேர்க்கறதுக்கு வந்து நெய், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவு நம்ம இப்போ செய்யும்போது போட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம அதை கிளறுவோம். அப்போ கிளறும்போது தேவைப்பட்டால் இதை போடலாம். இது வந்து எண்ணெய், சாதாரண நார்மல் குக்கிங் ஆயில் தான். இது வந்து கரெக்டாக 3 டேபிள்ஸ்பூன் அளவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட வந்து சேர்க்கறதுக்கு பாதாம் பயிர், இந்த தோல் இல்லாத பாதாம் பயிர் வந்து இந்த மாதிரி 3 பாதாம் பயிர் எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். வாசனைக்கு 2 ஏலக்காய் நான் வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து தோதுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். அதை வந்து நான் வந்து இந்த மாவு அரைச்சி வச்சுருக்கிற இந்த சிகப்பு அரிசி மாவை நான் இதோடு சேர்த்துக்கிறேன். அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ இந்த தேங்காய் பாலையும் இதோடு சேர்த்துடுறேன். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த 1 டேபிள்ஸ்பூன் நெய்யும் இதோட நான் சேர்த்துட்றேன். இந்த எண்ணெயும் இதோட நான் சேர்த்துட்றேன். இது 3 டேபிள்ஸ்பூன் கரெக்டாக வந்து வச்சுருக்கிறேன். இது ரொம்ப சேர்த்தாக்கா, ஏன்னா இது இந்த மெஷரி இந்த அளவுக்கு இது தான் போடணும். ரொம்ப சேர்த்தா அதிகமாகிடும், இதுவே சரியாக இருக்கும். தேவைப்பட்டால் இந்த கொஞ்சம் நெய் நம்ம சேர்த்துக்கலாம் கூட. இப்போ இந்த சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கூட கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் நல்ல இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் முழு கப்பு அளவு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து போதும் திட்டமான இனிப்பு எனக்கு வேணுன்றதுனால நான் 1/4 கப்பு அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். வந்து பாருங்கள், இந்த கிண்ணத்தில் எடுத்த கிண்ணத்துலேருந்தே கொஞ்சம் அலசி சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இந்த தண்ணி. இல்லை நீங்கள் டம்ளர் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் இருக்கும். அந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா இது வந்து இப்போ வந்து நம்ம வேக வைக்கும் போது இது கட்டி வரும். இந்த பதத்துக்கு நம்ம முதல் கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இதை வந்து நான் சின்ன அடுப்புலேயே செஞ்சுக்கிறேன். எப்பவுமே இந்த மாதிரி காய்ச்சல் பொருள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சின்ன அடுப்பை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லது.
ஏன்னா வந்து அப்போ தான் வந்து சிம்மிலே நல்லா வெந்து வரும். பெரிய அளவில் வச்சோம்னா சீக்கிரம் தண்ணியெல்லாம் சுண்டிடும், ஆனால் வேகாமல் இருக்கும். அது மாதிரி சின்ன அளவில் வச்சோம்னா தண்ணி வந்து சுண்டாமல் கரெக்டாக அந்த வெந்து வர வரைக்கும் அந்த தண்ணி கூடவே இருக்கும். இது வந்து கிளறி கிளறி விட்டுனே இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு இது மரத்துலேயோ இல்லை வந்து சில்வர்லேயோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதை போய் கட்டி வரும். நான் வந்து சின்ன அடுப்பு கொஞ்சம் ஆயில் வச்சுக்கிறேன். இது கட்டி வர ஸ்டேஜில் நான் பாதி ஸ்டேஜ் இருக்கும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது அப்படியே தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டோம்னா அடி பிடிச்சிருக்கும். இது வந்து நான் சிம்மில் வச்சுட்டேன். இது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதை இதில் தான் நான் ஊற்ற போகிறேன் செய்து. இது வந்து ஒரு எப்படின்னா ஒரு கேக் மாதிரி வரும். அதனால் இந்த பாத்திரத்தில் தான் ஊற்ற போகிறேன். இது வந்து அவனில் வைக்கிறது வைக்கிற பாத்திரம். இது இது நல்லா ஷேப்பாக அழகாக இருக்கணுன்றதுக்காக நான் இதை எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட எது இருந்தாலும் தட்டு சில்வர் தட்டு எவர் சில்வர் தட்டு எது இருந்தாலும் அதில் நீங்கள் ஊற்றிக்கலாம். இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அது செஞ்ச உடனே நம்ம இதில் ஊற்றிடலாம். அதுக்கு தான் நான் இதை ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். நம்ம செய்த பிறகு இதை ஊற்றிக்கலாம். இப்போது இதை கொஞ்சம் நல்லா திரும்பவும் நான் கொஞ்சம் ஐயில் வச்சுக்கினேன். இதை நான் பாருங்கள் கிளறிட்டே இருக்கணும். இது விடவே கூடாது. அது அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கும். அந்த மாவு கட்டுற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அது கட்டி நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா கட்டி வருது. இன்னும் நல்லா கட்டணும். கொஞ்சம் உனக்கு நெய் வேணும். நெய் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த நெய்யை சேர்த்துக்கிறேன். சிம்மிலே தான் வச்சுருக்கனால அதே மாதிரி நீங்களும் சிம்மிலே வச்சுக்கோங்க. இது கட்டி ஒரு அல்வா பதத்துக்கு வரணும். அப்புறம் எடுத்து நம்ம இந்த கட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பாருங்கள் எப்படி வருதுன்னு அதே எண்ணெய்லாம் பிரியுது பாருங்கள். இது இன்னும் நல்லா கிண்டணும். கைவிடாமல் கை கொஞ்சம் வலிக்கந்தான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த ஏலக்காவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வணிக்கம் தான். இதையும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். அதோடு சேர்ந்து பாதும் பயிரையும் சேர்த்துக்கேன். அல்வா பதத்துக்கு நல்லா வெந்து இந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் எடுக்கணும். இது இன்னும் கொஞ்சம் கட்டணும். பாருங்கள் எப்படி வந்திருக்குங்க. இந்த எண்ணெய்லாம் கசிஞ்சின்னு இருக்குது. இதை பாருங்கள். இன்னும் கூட கொஞ்சம் நம்ம வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பரப்பிக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கலர் கொஞ்சம் மாறணும். அப்புறம் இதை நீங்கள் அப்போ சாப்பிட்டு பாருங்கள். வெந்திருக்குதான்ட்டு கண்டிப்பாக இது இந்த ஸ்டேஜ் வெந்துடும். இது வந்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நான் சொன்ன மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இந்த மாதிரி நெய் போட்டு எண்ணெய்லாம் போட்டு அடிக்கடி சாப்பிட முடியாது. எப்பயாவது சாப்பிட்லாம். சர்க்கரை வந்து உங்கள் அளவு தான். எனக்கு வந்து ஏன்னா சக்கரை இந்த நெய் எண்ணெய் இதெல்லாம் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் சொன்ன அளவுலேயே போட்டுக்கோங்க. சர்க்கரை மட்டும் உங்கள் அளவு. ஏன்னா சிலர் அதிகம் சர்க்கரை சாப்பிடுவீங்க, சிலர் சாப்பிட மாட்டீங்க. அதனால் சர்க்கரை மட்டும் அது உங்கள் அளவு. மற்றதெல்லாம் இதே அளவு தான். இதில் எந்த மாற்றமும் செய்யாதீங்க. செஞ்சால் அது வந்து கொஞ்சம் வந்து அப்புறம் இந்த மாதிரி வராமல் போயிடும். அதனால் இதே அளவு வச்சுக்கோங்க. நான் எந்த அளவு சொன்னனோ நெய் எண்ணெய்லாம் அதே அளவு வச்சுக்கோங்க. தேங்காய் பழம் அதேமாதிரி 125 ml. இன்னும் கொஞ்சம் நேரம் இது கிண்டணும். இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். இது இப்போ இருக்கிற எண்ணெய்லாம் எல்லாமே நல்லா வெளியாகுது, கசிஞ்சு வருது. நான் ஒரு ஒரு ஸ்டேஜாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். ஆனால் நீங்கள் செய்யும் போது ஈஸியாக செய்வீங்க. இதை பாருங்கள் நல்லா வெந்துடுது. இந்த மாதிரி எண்ணெயை நல்லா கசஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
சின்ன ஷேப் ஆக்கிக்கணும். இந்த மாதிரி தட்டி தட்டி இதை நல்ல மாதிரி ஆக்கிட்டு, இப்போ வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி வெட்டிக்கலாம். இதுதான் இது. இப்போ இது கொஞ்சம் சூடாகணுன்னே நான் வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் சூடாகட்டும். இப்போது சிகப்பு புட்டரிசியில் துதுவல் சூப்பராக ரெடி ஆகிடுது. இது வந்து நான் சின்ன வயசில் ரொம்ப ரசித்து சாப்பிட்ட ஒரு இனிப்பு. எங்கள் வீட்டில் சின்ன வயசில் செய்து கொடுப்பாங்க. இதில் வந்து நான் வந்து பாதம் பயிர் கலந்துருக்கிறேன். நீங்கள் முந்திரி பயிர் கூட கலந்துக்கலாம். அடுத்தது வந்து இந்த தண்ணி அளவு, மாவு அளவு, தேங்காய் பால் அளவு, எண்ணெய் அளவு, நெய் அளவு, இதெல்லாம் வந்து அதே அளவு இருக்கட்டும். நீங்கள் சர்க்கரை மட்டும் உங்களுடைய விருப்பம். ஏன்னா சிலருக்கு வந்து இனிப்பு அதிகமாக பிடிக்காது, கம்மியாக சாப்பிடுவீங்க. அதனால் நான் உங்கள் அளவு, அது உங்களோட சாய்ஸு. மற்றதெல்லாம் அதே கரெக்டான அந்த அளவு வச்சுக்கோங்க. மாவையும் கரைக்கிறது வந்து கரெக்டாக நான் எப்படி உங்களுக்கு கரைச்சி அந்த திக்னஸ் எப்படி இருக்கணும்னு ஊற்றி காமிச்சேனா அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அது நம்மளுக்கு கரைக்கும் போது கரெக்டாக வரும். கிண்டும் போது அனலையும் சிம்மில் வச்சுக்கோங்க. இது வந்து பசங்களுக்கும், சின்ன பசங்க பெரியவங்க எல்லாம் சாப்பிட்லாம். அடிக்கடி சாப்பிடாட்டினாலும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்றது, கொஞ்சம் நெய்யெல்லாம் இருக்குது, எண்ணெய்லாம் இருக்குதுனால அடிக்கடி செய்து சாப்பிடாட்டாலும் எப்போதாவது ஒரு நாளைக்கு நம்ம செய்து சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் செய்து பார்த்து உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏதாவது சொல்லணும் கேட்கணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், கேளுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எபிசோடு இதோடு முடியுது. மீண்டும் ஒரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன்.